படம் பார்த்ததே இல்ல, இப்பதான் மோட பாத்திருக்கேன். தனி ஒரு மனிதனின் படம் நாங்கள திருப்பி பார்த்தா மொத்த படைய அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு. பிஜிஎம் எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஒரு வயசு இருக்கும்போது இந்த படம் வந்துச்சு. நிறைய டிவில பாத்திருக்கேன், இதுல பாத்திருக்கேன், ஆனா தியேட்டர்ல பாக்குற ஃபீல் இருக்காது. என் தொண்டல எப்படி இருக்கு பாரு, புது படம் அப்படியே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வயசுல பார்த்தோம், அத மறுபடியும் ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஒரு ஆசை. அத ஃபுல்ல ட்ரீம் கம்ப்ளீட் ஆயிருச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையில வேற லெவல். பிக்சர் குவாலிட்டி இப்ப இந்த படத்துக்கு காண்டி மாத்திருக்காங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அப்படியே ஹச்சரியமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. பாருங்க தொண்டையை கட்டி போயிருச்சு. ஓகே படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துல? நாங்க பிறக்கும்போது வந்த படம். சோ நாங்க தியேட்டர்ல பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்டா தியேட்டர்ல பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு. 20 இயர்ஸ் கழிச்சு இதே ரெஸ்பான்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. சவுண்ட் அப்கிரேட் பண்ணீங்க. அது எப்படி இருந்துச்சு சவுண்ட்? சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் தான் அல்டிமேட். பிஜிஎம் சவுண்ட் தியேட்டர்ல இப்ப இந்த படத்தை காண்டி பிக்சர் இதுவும் சவுண்டும் மாத்திருக்காங்க. அது எப்படி இருந்துச்சு? பிக்சர் ஏதோ தெரியல, ஆனா சவுண்ட் பலமா நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லா இடத்துலயும் கரெக்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முத்துபாண்டி எல்லா சீன்லயும், ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லா இருந்ததுனால சூப்பரா இருந்துச்சு. இந்த பிலமே ஒரு மாதிரி சூப்பரான பிலம் தான், ஆனா ஹவுஸ் ஃபுல்லா இருந்ததுனால பண்ண மாதிரி இல்ல. புது படம் தளபதி படம் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கும் தெரியும். என்ன எதிர்பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டோம். எப்படி எப்படி சொல்வா, 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண டீமுக்கு மணிமார வாழ்த்துக்கள். தளபதி விஜய் அப்படியே இப்ப ரீசெண்டா பார்த்த மாதிரி தான் இருக்காப்ல. வயசான மாதிரி தெரியவே இல்லை. அதே பயிறு அதே என்ஜாய்மெண்ட்ல தியேட்டர்ல ஒவ்வொருத்தவங்களும் உட்காரவே இல்லை சீட்ல. அந்த அளவுக்கு ஃபுல் வைப்ல தான் இருந்தாங்க தளபதி. வேற லெவலுங்க படம். இப்ப அனிருத் மியூசிக்லாம் பாத்துருப்பீங்க. உண்மையை அதாவது தனி ஒரு மனிதனின் படை நாங்கள திருப்பி பார்த்தா மொத்த படை அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் இருக்கு. அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் டிவியில் பார்த்தவேன். இப்போ தியேட்டரில் பார்க்குறப்ப புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒருத்தன் கூட சீட்டில் யாருமே உட்காரல. அந்த ஒரு மனுஷனுக்காக வந்திருக்காங்க. தளபதினா தளபதி மட்டும்தான். அடுத்த படம் என்ன எப்படி சொல்கிறது, ரீரிலீஸ் ரீரிலீஸ்னாங்களே, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ரீரிலீஸே கிடையாதுங்க. இதுதாங்க ஒரிஜினல் ரீரிலீஸு. அடுத்த தளபதி விஜய் மட்டும்தாங்க எங்கேயுமே. பாட்டு படம் எல்லாமே வேற மாதிரிங்க. பாட்டுக்கு தியேட்டர் அதிர்ச்சி. ஏங்க ஒரு லவ் சாங் இல்ல, எல்லா சாங்குமே பிஜிஎம் கூட எல்லாத்துக்குமே அதிர விட்டாச்சு. இப்ப என்ன அனிருத் யுவன் சங்கர் ராஜா வித்யாசாகர் பேர மாறி பண்றாரு. முத்துப்பாண்டி கோட்டை தான் மாதிரி கிழிச்சிட்டாங்க. மதுரைனா மதுரை தான், தளபதி கோட்டை மதுரை தான். தளபதி கோட்டை தானே, அடுத்து தளபதி தானே, தளபதி தான் எல்லாமே. இங்க வந்து பாருங்க, எப்பவுமே தளபதி தானே. பாட்டு
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது இப்ப புதுசா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பாட்டு எப்பயுமே தளபதி தான் மாசு, புரியுதா? நான் சின்ன பிள்ளை, எனக்கு நான் துணித்தட்டில் தான் பிறந்தேன். ஆனால் எனக்கு அப்போ 7 வயசு 8 வயசாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லும்போது இருக்கல மாசான படம் கில்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை நானும் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ தூரம் பார்த்தா சலிக்கலை. ஆனால் இப்போ உட்காரும்போது என்ட்ரி மாஸ் கொடுக்கும்போது நிற்கவே இல்லை ப்ரோ. யாருமே கத்த தான் செஞ்சாங்க எல்லாருமே. தான் என் தொண்டில் எப்படி இருக்கு பாருங்க, புது படம் அப்படியே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே எல்லோரும் சொல்கிறாங்க தலை வந்து மதுரை கோட்டைன்னு. மதுரை வந்து தான் தளபதி கோட்டை தான் எப்பயுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல தடவை சொல்லியாச்சு, சிஎம்க்கு இங்கே தான் நாடாளுமன்றத்தை இது வைக்கிறாங்க. அப்போ இருக்க தளபதி மாசனா யாரும் நாங்கள் காட்டுவோம், காட்டியே தீருவோம். அதை மட்டும் நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணி நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. 1 வயசு இருக்கும்போது இந்த படம் வந்துச்சு, அப்போ பார்க்க முடியல. ஒரு சாங் தான் அப்படி போடு மட்டும் தான் இருக்கும் நினைச்சு. எல்லா சாங்குக்குமே தியேட்டர் ஸ்கிரீன் முன்னாடி ஆடிட்டு இருக்கேன். ஆறு மாறா இருந்துச்சு, கிளாரிட்டி குறைஞ்சிச்சு. ஆனா அது பிரச்சனையே இல்லை, படத்தோட சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்ஸும் சூப்பரா இருந்துச்சு. கேட்கும் போது விஜய்க்கு ஈக்குவலா பிரகாஷ் ராஜ், வேலுக்கு கேரக்டர் ஈக்குவலா முத்துப்பாண்டி கேரக்டர். ஒரு சீன் கூட சும்மா உட்காரவே இல்லைங்களே, வாய்ப்பே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அஜித் வேணா படம் எப்படி இருந்துச்சு? விஜய் வேணா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. படம் பார்த்ததே இல்லை, இப்போ தான் மோட பார்த்துருக்கேன். தலைமா உங்களால் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு வருத்தம். அப்படியா? தியேட்டரில் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஓகே, எப்படி இருந்துச்சு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க தியேட்டரில்? வெற்றி ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் ஸ்க்ரீன் மேலாம் எந்த ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு இந்த சீன் இல்ல பர்டிகுலர் இந்த சீன் பார்த்தா தியேட்டர் நல்லா இருக்கும் சொல்லி நினைச்சிருக்கேன். இந்த சீன் பா, எல்லா சீனும் அப்படிதான். கில்லி ஒரு சீன் நினைச்சிருக்கேன். இந்த சீன் முத்துப்பாண்டி மேடம் அப்படிலாம் இல்ல, படமே பார்த்தேன். அப்போ கில்லி ரிலீஸ் ஆனப்ப நாங்க தியேட்டர் போல. சோ இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோட போறேன். நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு தியேட்டர் வைப்? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ரிபீட் வருவீங்களா? ஆ, வச்சா வரும். காலேஜ் சார் சார் தான் என்ன அப்படியா? சார் தான் கூட்டம். நீங்க சாரா? எந்த சார்? காலேஜ். ஓகே ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அனுப்ப 2004 வந்து இதே ஏப்ரல் மாசம் பாத்தீங்களா? அப்ப நான் பிறந்தது கூட மாட்டேன். பிறந்த 5 வருஷம் ஆகுது. அப்புறம் பிறந்த 4 வருஷம் ஆகுது. சின்ன பிள்ளை போய் பார்த்தது, ஃபேமிலியோட போய் பார்த்தது தான். நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், இதில் பார்த்துருக்கேன். ஆனால் தியேட்டரில் பார்க்குற ஃபீல் இருக்காது. ஒவ்வொரு சீனும் அனிருத் புதுசா வந்தாலும் பயங்கரமா இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஸ்டுடியோ எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பிசிக்கெல்லாம் கிடையாது. ஆனா அப்ப இருந்ததுக்கு இப்ப பயங்கரமா இருக்கு. முத்துப்பாண்டி பத்தி முத்துப்பாண்டி தான் கூட இவர் தான் முத்துப்பாண்டி. என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, முத்துப்பாண்டி வரல, இறந்து போயிட்டாரு. இருக்காரு இன்னொரு அப்படிங்கன்னா சொன்னீங்க. சொல்லிக்கல.